உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விசேட் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா பேரும் ஈகராக ஒரு ஆசையோட வெயிட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து எப்போ தொடங்கும் சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம் வெயிட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்போ தொடங்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இப்போ எப்படி நம்ம வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நம்ம போனோம்னா ஃபீஸ் வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம படித்து முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரியே ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக யாருக்கும் இது ஃபெமிலியராக தெரிய மாட்டேங்குது அதை அதை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் எந்த யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருக்காங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ ஃபீஸ் லெஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க காந்தி ரூரல் இன்ஸ்டிடியூட் அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சரியா திண்டுக்கல் டிஸ்டிக்டில் இருக்குது இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கவுன்சிலிங்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க கால்ஃபர் பண்ணிட்டாங்க இதில் வந்து என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்குது சரியா அதுக்கு வந்து என்னென்ன அதாவது அதோட அப்ளிகேஷன் வந்து எப்படி போட முடியும் அதுக்கப்புறம் அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பற்றி பேசும் இப்ப நீங்க பிடெக் சிவில் இன்ஜினியரிங் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் லேட்ரல் என்ட்ரி அப்புறம் எம்டெக் ரினியூவபுள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்னா ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து இங்கே இருக்கு சரியா அப்ப பிடெக் சிவில் இன்ஜினியரிங் நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பண்ணலாம் இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாஸ் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலன் டிகிரி வித் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் டேக்கன் டுகெதர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சரியா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் அதை எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன் கேஸ் ஆஃப் கேண்டேஸ் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி சரியா ஸ்டூடண்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து எம்டெக் ரினியூவபுள் எனர்ஜி வந்து யார் யாரெல்லாம் படிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஇ பி டெக் ஏஐ ஏஎம்ஐஇ ஆர் பிஜி சயின்ஸ் வித் டிப்ளமோ ஆர் போஸ்ட் டிப்ளமோ இன் ரினியூவபுள் எனர்ஜி வித் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சரியா இல்லாட்டி என்ன சொல்லுவான்னா சிஜிபின்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எம்டெக் ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து நீங்க குவாலிஃபை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அப்ரூவ்டோ தான் என்ன பண்ணிருக்காங்க இங்கேயும் நடக்குது யூஜிசி அப்ரூவ் இருக்குது என்சிடி அப்ரூவல் இருக்கு அதே மாதிரி ஐக்கர் வந்து ஐக்கர் பேட்டர்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து கீழே அக்ரிகல்ச்சருக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐக்கர் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் நீங்க படிக்கணும் வித் மினிமம் 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 அமௌண்ட் ஆஃப் என்னது என்ன சொல்றது ரொம்ப லீஸ்ல நல்லா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சூப்பராக நீங்க என்ன பண்ணலாம் படிச்சு முடிக்கலாம் நல்ல ஸ்கோப் இருக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஆள் வந்து இங்க படிக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் வந்து இங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு மார்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டுவெல்த் மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வந்து இருக்கும் சரியா அந்த டுவெல்த் மார்க் ஷீட் நீங்கள் என்ன எப்போ அப்லோட் பண்ணலாம்னா இப்போ வந்து நீங்கள் அப்ளை ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டு வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணும் அந்த டுவெல்த் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணும் அப்லோட் பண்ணிங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் இஸ்யூஸ் ஆஃப் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிபிஎஸ்சி கிளாஸஸ் டுவெல்த் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நான் வந்து இந்த ப்ராஸ்பெர்டேஷன் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மாதிரி இதோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அஃபீஷியல் வெப்சைட் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்டெக்சர் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துக்குங்க லாஸ்ட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த பிடெக் சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது மொதல் ரெண்டு செமஸ்டருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்கன்னா இருபதாயிரத்தி நூறுரூவா மட்டும் தான் என்ன பண்ணுறீங்க ரெண்டு செமஸ்டருக்கு அதாவது ரெண்டு செமஸ்டர்னா ஒன் இயர்ல நீங்க எவ்வளோ பே பண்ணீங்க பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தான் என்ன பண்றீங்க பே பண்றீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டரில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரூபா பே பண்ணுறீங்க ஃபோர்த்து செமஸ்டரில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பே பே பண்ணுறீங்க அப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஃபிஃப்த்து செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பே பண்ணுறீங்க சரியா இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஃபிஃப்த் செமஸ்டரையும் கொடுத்துருக்காங்க மொத்தமே பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி தௌசண்டில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அதனால் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா காந்தி கிராம் யூனிவர்சிட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால் இப்போயே அட்மிஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங் உங்களை கூப்பிடுவாங்க அதாவது மார்க் வந்த பின்னாடி கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நடக்கும் அங்கே வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் மறந்துடாதீங்க காந்தி கிராம் யூனிவர்சிட்டி இதோட லிங்க் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி காந்தி கிராம் யூனிவர்சிட்டியில் வேறு என்னென்ன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எடுத்து என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கிராம யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் வந்து கண்டிப்பாக காந்தி யூனிவர்சிட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் வந்து நேராக வந்து திண்டுக்கலை விசிட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் காலேஜ்லாம் எப்படி இருக்குது யூனிவர்சிட்டி வந்து எப்படி இருக்குது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து நீங்கள் நேராக விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கலாம் வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் வந்து கொடுக்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது செப்டம்பர் ஒன்னா தேதி நமக்கு காலேஜே வந்து ஸ்டார்ட் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐசிடி வந்து சொல்லிட்டாங்க சரியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை அதாவது ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு ஜூலை ஃபஸ்ட்டு வீக் இல்லாட்டி ஜூலை டென்னுக்குள்ளேயே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படி ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைவ் டேஸ்ல இருந்து டென் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணி ஒரு ஒரு டென் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கு சரியா எத்தனை பேர் அப்ளிகேஷன் போடணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க டூரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட பின்னாடி ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க சரியா அந்த ரேண்டம் நம்பர் கொடுத்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் நம்ம நடந்து முடிக்கிறதுக்கு எப்படியும் அந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே என்ன ஆயிரும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துலேருந்து அந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே நமக்கு என்னென்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு எந்த காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏஐசிடி சொன்ன மாதிரியே என்ன பண்ணிடலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ரெடி ஆயிடலாம் சரியா அதனால கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிக்க ஆகணும் தயவு செய்து யாரும் என்ன பண்ணிடலாம் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நிறையா பேர் இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அட்மிஷன் தான் இருக்கீங்க பரவாயில்ல காசு இருக்க ஆட்கள் என்ன பண்ணுங்க அட்மிஷன் போடுங்க காசு இல்லாத ஆட்கள் நம்ம இப்ப சொன்ன மாதிரி இப்ப கிராம யூனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டி நீங்கள் நீங்க என்ன பண்ணலாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் போடலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு இங்கேயும் என்ன பண்றோம் கவுன்சிலிங் நடக்குது அதே மாதிரி காந்தி காந்திங்கிரம் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸானது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிக்கும் டிப்ளமோ அக்ரிக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் சரியா அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம் அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துருந்துச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ